Hi friends, welcome back to Human Health Tamil. In this video, we will see how to increase the fruits and blood. In this video, we will see how to increase the fruits. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை. பொது திராட்சை பொதுவாக கருப்பு திராட்சை பச்சை திராட்சைன்னு ரெண்டு இருக்குது. இதில் கருப்பு திராட்சையில் 23% இரும்பு சத்து இருக்குது. 100 கிராம் உலர்ந்த திராட்சை சாப்பிடும்போது 2 மில்லிகிராம் நமக்கு இரும்பு சத்து கிடைக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பேரிச்சை பழம். 100 கிராம் பேரிச்சையில் 277 கலோரிகள் இருக்குது. 0.90 மில்லிகிராம் இரும்பு சத்து நமக்கு கிடைக்குது. அதாவது 100 கிராம் பேரிச்சை பழம் சாப்பிடும்போது. இதில் இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்குது, விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் நிறைய இருக்குது. இந்த பழம் நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களையும் போக்கும். கால்சியம் இருக்கிறதால போன்ஸ்க்கும் டீத்துக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து தருது. நார் சத்து அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கல் ப்ராப்ளத்தையும் சரி செய்யும். ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்த இந்த பழம் நமக்கு எல்லாம் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். மூணாவதாக பார்த்திங்கன்னா மாதுளை பழம். மாதுளை பழம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம். 100 கிராம் பழத்தில் 0.30 மில்லிகிராம் இரும்பு சத்து. நாலாவதாக பார்த்தீங்கன்னா தர்பூசணி. தர்பூசணி பழம் நம்ம தாகத்தை மட்டும் தணிக்காமல் நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை குறைக்குது, பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். 100 கிராம் தர்பூசணியில் 90% தண்ணீர், 7% கார்போஹைட்ரேட், 0.24 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். டைஜஷனுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற இந்த பழம் நம்ம நுரையீரலில் இருக்கிற அடைப்புகளை நீக்குது, ஸ்கின் தொடர்பான ப்ராப்ளம் வராமல் தடுக்குது. 100 கிராம் அத்திப்பழத்தில் 2 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. இந்த அத்திப்பழம் நம்ம உடம்பில் இன்சுலினை சுரக்க செய்து டயபெட்டிஸ் நோயை கண்ட்ரோலாக வைக்க ரொம்பவும் உதவியாக இருக்கு. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா கொய்யா பழம். கொய்யா பழத்தில் புரதம், கொழுப்பு மற்றும் மாவு சத்துக்கள் கொஞ்சமாக இருந்தாலும் நார் சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்துன்னு நிறைய இருக்குது. 100 கிராம் கொய்யாவில் 210 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குது. 0.27 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. ஏழாவதாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாதாமி பழம், ஆப்ரிகாட். இந்த பழத்தின் பிறப்பிடம் கிரேக்க நாடாக இருந்தாலும் இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது, கொழுப்பு சத்து புரத சத்தும் கம்மியாக தான் இருக்குது, விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. நம்ம உடம்பில் ஆக்சிஜன் ரேடிக்கல் அதிகமாக இருந்தால் நோய் வர வைக்க காரணமாக இருக்குது. இந்த பழத்தில் ஆக்சிஜன் ரேடிக்கலை உறிஞ்சும் சக்தி இந்த பழத்துக்கு இருக்குது. மேலும் இதில் விட்டமின் ஏசி நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த வீடியோஸை நான் மேட் பண்ணி போடுவேன். தேங்க்யூ.